முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் விசாரணை தொடங்கப் போவதில்லை என்று அமலாக்கத்துறைக்கு கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓராண்டுக்கு மேலாக சிறையில் உள்ளார். இந்நிலையில் ஜாமீன் கோரி அவர் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் அபய் ஓகா, அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணையில் ஏற்பட்டுள்ள தாமதம் பற்றிய சிறிய குறிப்பை தாக்கல் செய்வதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த நீதிபதிகள், ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறை மற்றும் ஒன்றிய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் புதிய குறிப்புகளை தாக்கல் செய்வதாக கடிந்து கொண்டனர். செந்தில் பாலாஜி வழக்கில் இதுவரை விசாரணையை தொடங்காதது ஏன்? விசாரணை முடிய எத்தனை நாட்கள் ஆகும் என்றும் அமலாக்கத்துறை தரப்புக்கு நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். அதற்கு முறையாக அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டால் 3 அல்லது 6 மாதங்களில் விசாரணை நிறைவடையும் என்று சொலிசிட்டர் ஜெனரல் கூறினார். அப்போது அமலாக்கத்துறை வாதத்தை நிராகரித்த நீதிபதிகள், ஜாமீன் மனு மீதான விசாரணை என்பதால் அதுகுறித்து முதலில் முடிவெடுக்க விரும்புவதாக கூறினார். இதனிடையே செந்தில் பாலாஜி ஓராண்டுக்கு மேலாக சிறையில் உள்ளார். அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவரது தரப்பில் வாதிடப்பட்டது. செந்தில் பாலாஜி தற்போது அமைச்சர் பொறுப்பில் இல்லை, அவரால் சாட்சியங்களை கலைக்க முடியாது என்றும், அனைத்து அதிகாரமும் இருந்தால் தாங்கள் ஏன் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்தார். மேலும் இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் ஆவணங்கள் அனைத்தும் அமலாக்கத்துறையால் திருத்தப்பட்டது என்றும் செந்தில் பாலாஜி தரப்பு குற்றம் சாட்டியது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.